நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிபிசி ஆவணப்படத்தை வெளியிட்ட காங்கிரஸ் கட்சியினரை அவ்வழியாக சென்ற பாஜகவினர் தட்டி கேட்டதுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறித்த பிபிசி ஆவணப்படத்தை பொதுவெளியில் திரையிட ஒன்றிய அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் நாகப்பட்டினத்தில் இன்று காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அமித ராஜா தலைமையில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் 5 பேர் காந்தி சிலை முன்பு அகண்ட திரையில் பிபிசி ஆவணப்படத்தை திரையிட்டனர். அப்போது அவ்வழியே சென்ற பாஜக தொண்டர்கள் 10 பேர் அதனை கண்டு ஆத்திரமடைந்தனர். இதையடுத்து படத்தை பொதுவெளியில் திரையிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த முற்பட்டனர். இதனை கண்டு அங்கிருந்த போலீசார் பாஜகவினரை தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஆவணப்படத்தை வெளியிட்ட காங்கிரஸ் கட்சியினருக்கு எதிராக பாஜகவினர் கோஷமிட்டனர். இதற்கு பதிலடி தரும் வகையில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஆவணப்படத்தை திரையிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜகவினர் திடீரென காந்தி சிலை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதை அறிந்து வந்த டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதன் பின்னர் போலீசார் ஆவணப்படம் திரையிட்ட அகண்ட திரையை அங்கிருந்து அப்புறப்படுத்தி காங்கிரஸ் கட்சியினரையும் பாஜகவினரையும் கலைந்து போக செய்தனர். مرات ما جاز يبغل مرات ما جاز يبغل مرات ما جاز يبغل.